பிக் பாஸ் சீசன் 7 80 டேஸ கடந்து ஓடிட்டு இருக்கு. 18 கண்டஸ்டன்ட்டோட தொடங்கின இந்த ஷோல இப்போ ஏகப்பட்ட கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகி வெளியேறிட்டு இருக்காங்க. இந்த வீக் பிக் பாஸ்ல ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லா கண்டஸ்டன்ட்டோட ஃபேமிலிஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அதனால பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லாம போச்சு. ஆனா ரவீனாவோட சித்தியும் பிரதரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரவீனாட்ட சில கோட்வோர்ட் யூஸ் பண்ணி எவிக்ட் ஆகி போன பிரதீப்பை பத்தி பேசினாங்க. அதனால பிக் பாஸ் உடனே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு. இந்த விஷயம் பிக் பாஸ் ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப வைரலா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு. இந்த நிலையில தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் எலிமினேஷன் யார் அப்படிங்கிறது தான். இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல ரவீனா, விக்ரம், விசித்ரா இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க. இதுல விசித்ரா வெளியேற நிச்சயம் வாய்ப்பு இல்ல. அப்போ ரவீனா இல்லனா விக்ரம்ல யாராவது ஒருத்தர் தான் போய் ஆகணும். இவங்க ரெண்டு பேர்ல ரவீனாவோட சித்தியும் பிரதரும் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் ரவீனான் மணியோட விஷயத்த பேசி ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால மணி ரவீனா கேம்ல கண்டிப்பா பிக் பாஸுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கறதால ரவீனா வெளியேற வாய்ப்பு கம்மி தான். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஓட்டு சதவிகிதம் படி விக்ரம் தான் ரொம்ப கம்மியான ஓட்டு இருக்கு. அதனால விக்ரம் வெளியேற நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன்ல யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோக்கு நம்ம ட்ரெண்ட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll be right back.